ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என் பேபியோட ஃபுட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 9th month ஃபுட் ரொட்டீன். இன்றைக்கி உங்களுக்கு கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறது தான் இப்படியே இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. கண்டிப்பாக ஃபுட் ரொட்டீன் வேறையே ஆகும். நான் என்னால் முடிஞ்ச டேஸ் நான் உங்களோட கவர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டேஸில் நான் என்ன கொடுக்குறேனோ அதை உங்களோட நான் கவர் அப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அவல் கஞ்சி தான் கொடுக்குறேன். நட்ஸ் எல்லாம் போட்டு தான் நம்ம இன்றைக்கி அவல் கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து அதுக்கு 4 பாதாம், 3 முந்திரி, 7 கிரேப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி பாதாம் ரெண்டுமே வந்து நம்ம ஒரே டைமில் கொடுக்கக்கூடாது, ஏன்னா ரெண்டுமே ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட்டு. ஸோ அது நான் வந்து இன்றைக்கி கொடுக்குறேன்னா டேட்ஸ் இல்லை, அதனால நான் 3 முந்திரி கொடுத்துருக்கேன். இதை நான் ரெகுலராக கொடுப்பேனா அப்படின்னா அப்படி கிடையாது, மந்த்லி ஒன்ஸ் மாதிரி இந்த மாதிரி நான் கொடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் நல்ல ஸ்வீட் ஃப்ளேவர் எடுத்து கொடுப்போம். நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்கணும், அடிக்கடி கொடுக்கக்கூடாது. இதுக்கு பதிலாக 3 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் ஒரு மாதிரி ஊற வச்சுருங்க. கண்டிப்பாக பாதாம் வந்து தோலை எடுத்துகிட்டு தான் நம்ம கொடுக்கணும். இது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வைக்கிற மாதிரி வரும். இன்றைக்கி வந்து நான் 1/2 ஹவர் தான் ஊற வைக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி 9 o'clock ஆகிடுச்சு, பேபி பசு தாங்க மாட்டாங்க. அதனால் நான் வந்துட்டு 1/2 ஹவர் சோப் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மட்டும் நான் ஸ்கின்னோட தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அவல் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் அவல் வந்து எடுத்திருக்கேன் ஒரு 1/4 கப் அளவுக்கு. இதை வந்து ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா காப்ஸ் இருக்கிறது தான். ஸோ பேபிக்கு ரொம்ப ஹெல்த்தி தான். நீங்கள் என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறத நீங்கள் கூகுள் செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம 3-4 டைம்ஸ் நல்லா, அதில் பார்த்திங்கன்னா நிறையா அழுக்கு இருக்கும், அது போகிற அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் பேபி எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவல் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் போட்டாலே நமக்கு ஊறி வந்தபோது நிறையா வரும். ஸோ இதை நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். இது ரெண்டுமே ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே இதெல்லாம் சோக் ஆகிருக்கு. இது கிரேவ்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அது சோக் ஆகிருக்கிறது எவ்வளோ நல்லா ஆகிடுக்கு அப்படின்ட்டு. பாதாம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து வருது, பட் நான் அவசரத்தில் அப்படியே போட்டு அடிச்சிட்டேன். இப்போ அவளும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஓரளவுக்கு நல்லா சோக் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. அதில் நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கும். ஸோ நீங்கள் பேஸ்ட் மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 9-10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி இன்னும் அரைச்சி கொடுத்தோன்னா அப்படியே பழகிக்குவாங்கன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, பேபி வந்து ஃபுட் பேட்டர்ன்ஸ் மாறிக்கும். ஸோ இப்போது நம்ம ஜாரில் போட்டு அடிச்சிடலாம். நம்ம நட்ஸ் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக தான் அதை நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பாதாம் ஸ்கின் போட்டிருந்தாலும் அந்த குறகுறப்பு பார்த்தீங்கன்னா அதிக தெரியாது, எதுலேயுமே இருக்காது. நம்ம எடுத்து நீங்களே ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வாயில் தென்படுதானே அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எகெயின் 2-3 பல்ஸ் கொடுங்க, இல்லாட்டி நம்ம எப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பசும்பால் இருக்குது அப்படின்னா நீங்கள் பசும்பால் கொஞ்சம் ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம், இல்லைனா ஹாட் வாட்டர்லேயும் கொடுக்கலாம், அது நம்ம விஷ் தான். எவ்வளோ தண்ணி எடுக்கணும் அப்படின்னா சும்மா ஒரு 1/4 கப் நம்ம அவல் எடுத்தோம்ல அந்தளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா போதும். ஏன்னா இது நம்ம கஞ்சி மாதிரி இந்த மாதிரி சூடு பண்ணி ரெடி பண்ணணுங்கிறது இல்லை, நம்ம ஜஸ்ட்டு நம்ம சூடாக கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா ஜாரில் அடித்தோம்ல அது ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ நம்ம கஞ்சி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்காக நாங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலுமே கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு மாறாது. நீங்கள் எந்த தண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றி ஸ்டார்டிங் என்ன கன்சிஸ்டன்சி இருந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுகர் சேர்த்தாமல் கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், இல்லை டேட்ஸ் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் வந்துடும். பட் எனக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்வீட் டேஸ்ட் லைட்டாக மைல்டாக தான் இருந்தது, அதனால நான் லைட்டாக பார்த்திங்கன்னா சும்மா இப்படி ஒரு ஸ்ப்ரே மாதிரி தான் பண்ணியிருந்தேன் நாட்டு சக்கரை. இதை போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து நல்ல எம்பியான பிரேக்ஃபாஸ்ட் தான். நீங்கள் வந்து டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே மாதிரி மார்னிங் இட்லி தோசை இந்த மாதிரியே கொடுத்துட்ருக்கிறதுக்கு நீங்கள் வீக்கோட மிடில் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பேபி வந்து நல்லாவே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஏன்னா நம்மளும் மார்னிங் எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி மாற்றி நம்ம பண்ணி தான் ஆகணும். இதிலேயே நம்ம சகப்பகல் வச்சுமே பண்ணலாம், அது நம்ம ஒரு நாள் இன்னொரு வீடியோ நான் உங்கள் கூட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவல் போரேஜ் தான், ரொம்ப எம்மியாக நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு.
இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பாசிப்பருப்பு சாதம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்கள் பேபி எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் பாசிப்பருப்பு வந்து பாதி பாதி எடுத்தால் போதும். இதை வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 hour மினிமம் ஊறணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாப்பாடு வந்து உதிரியாக நமக்கு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இன்றைக்கி வந்து ரைஸில் வந்து நான் பீட்ரூட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 பீட்ரூட் எடுத்தோன்னா போதும் ஒரு 9 months பேபிக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னை வந்து நம்ம வந்து பீல் பண்ணணும். உங்கள்கிட்ட பீலர் இருந்தால் அதில் பீல் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி நைஃப்பில் தான் பண்ண போகிறேன். சும்மா இது மாதிரி மேலே எடுத்தோம்னாலே உங்களுக்கு ஸ்கின் ஈஸியாக வந்துடும். இதை நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. ஸோ இந்த மாதிரி நம்ம பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூபாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes கூட ஆகாது. நம்ம நல்லா அந்த மாதிரி நைஃப்லேயே நல்லா பீல் பண்ண முடியும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிங்கனாலே போதும். நம்ம எப்படி பார்த்தாலும் குக்கரில் வைக்கும்போது ஒரு 8 விசில் விடுவோம். ஸோ அது நல்லாவே பேஸ்ட்டாக வெந்துடும். இப்போ ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கிறேன். இது வந்து 3 லிட்டர் குக்கரு. நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சோம்ல அந்த தண்ணியிலேயே ஊற்றிட்டு கொஞ்சம் எக்ஸஸான தண்ணி ஊற்றிருக்கேன். எவ்வளோ தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்புக்கும் கொஞ்சம் நிறையவே மேலே இருக்கணும் அந்தளவுக்கு. ஏன்னா 8 விசில் விட போகிறோம். நல்லா கொலையே வெந்து வரணும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம அரைஞ்சி வச்ச பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோனா பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லை 5 அந்தளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மிளகு. இப்போ நம்ம 9 months ஆகிடுச்சு இல்லை. நம்ம இந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணணும். ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா தான் பேபிக்கு வந்து பழகுவாங்க. அப்புறம் 1 பல் பூண்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அவ்வளோதான். இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு 7 விசில் இல்லை 8 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ வந்து இதை மத்து போட்டு கடைய முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் பாருங்கள் புலாவு மாதிரி அப்படியே வந்திருக்கு. ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம், விசிலும் நிறையா விட்டுட்டோம். நம்ம பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா முழுசு முழுசாக இருக்கனால மத்து போட்டிங்கன்னா நல்லா திப்பி திப்பியாகவே இருக்கும். ஸோ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட் ரைஸ் தான். நம்ம பேபிக்கு இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் தனியாக கொடுக்க முடியாது அவங்க கடித்து சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி ரைஸில் வந்து ஒரு வெஜிடபிள் ஒரு தானியம் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பேபிக்கு ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ பீட்ரூட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 9th month ஸ்டார்ட் பண்ணணும். பீட்ரூட் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு டீஸ்பூன் அந்தளவுக்கு. வீட்டில் காய்ச்சின நெய் தான். இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுங்க. பேபிக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே பேபி வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செர்லாக் தான் கொடுக்குறேன். 8 months பேபிக்கு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர்ஸ் வந்து ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் கிச்சடி வித் வெஜிடபிள்ஸ் அண்ட் கீ இந்த ஃப்ளேவர்ஸ் தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிக்சர்ஸ்லேயே தெரியும் பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது, கோதுமை, கேரட், பாசி பருப்பு, கீரை, தக்காளி, கேரட்டு, அண்ணெய் இதெல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மல்டி ஃப்ளேவர் கிச்சடி தான். உங்கள் நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நானும் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மற்ற செர்லாக்கில் தெரிகிற மாதிரி இதில் மேலேயே நிறைய தெரியலை. பட் ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பினாச் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த க்ரீன் ஸ்பார்க்கிள்ஸ்லாம் நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம பேபிக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் இதில் வந்து ஸ்பார்க்கிள்ஸாக தான் இருக்குது. க்ரீன் இருக்குது, கேரட் இருக்குது, இது மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் வீட் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு அது வாயில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ பேபிக்கு வந்து ரொம்பவே மல்டி விட்டமின்ஸில் இருக்க ஒரு ஃப்ளேவர் இது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட் எல்லாம் செர்லாக் கொடுக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்து நைட் மட்டும் பார்த்திங்கன்னா செர்லாக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 8 to 10 months பேபிக்கு வந்து இந்த செர்லாக் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ 2 மாதத்துக்கு இந்த ஃப்ளேவர்ஸ் தான். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் டெய்லி இதே ஃப்ளேவர்ஸ் கொடுக்க மாட்டோம். இப்போ 8 to 10 months வந்து ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னா அதில் வந்து டெய்லி ஒவ்வொன்றா கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம எப்படி கொடுத்தாலும் அது ஒன்று தான். நீங்கள் ஒரே ஃப்ளேவராக கொடுத்தீங்கன்னா அதுதான் வேணுங்கிற மாதிரி பழகிடுவாங்க. ஸோ நாங்கள் மல்டி வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறனால நான் இப்படி மாற்றி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் யோசிக்கணும், நைட்டும் டின்னரும் மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறனால எனக்கு கொஞ்சம் தனியாக பார்த்துட்ருக்கனால நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால நான் வந்து நைட் வந்து செர்லாக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கொடுக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இதில் நிறைய விட்டமின்ஸும் இருக்குது. ஸோ டாக்டருமே இது வந்து கொடுக்கலான்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் பால் கூட கலந்து கொடுக்கலாம். நான் வந்து இன்னும் பால் வந்து சேர்க்கவே இல்லை பேபிக்கு. எப்போயாவது ஏதாவது ஃபுட்டில் சேர்க்கறதுனால மட்டும்தான் சேர்த்து கொடுத்துட்ருக்கேன். அதனால் நான் இன்றைக்கி சுடுதண்ணில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இந்த செர்லாக் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னாலே மற்ற செர்லாக் மாதிரி ப்ளஃபே இல்லை. பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிப்பருப்பு பவுடர் வந்து நம்ம தண்ணியில் கலந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த செர்லாக்கில் வந்து கிச்சடி ஃப்ளேவரில் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணுன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அதில் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே இதில் நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ பேபி நல்லாவே எடுத்துக்கிட்டாங்க. வெறும் ஸ்வீட் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப அவங்க லைக் பண்ணாங்க.
ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து செர்லாக் தான். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு ரொட்டீன் வந்து உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டினியூஸ் அப்டேட்டில் இருக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.